ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வீடியோ போட போகிறோம். ஸோ என்னென்ன விற்றுருக்குன்றதை சொல்கிறோம், அதே மாதிரி என்னென்ன கையில் இப்போ இருப்பு இருக்குது, என்னென்ன ஸ்டாக் இருக்குன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து கீழேருந்து தொடங்குவோம், சரிங்களா? இது வந்து பாக்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து சிக்ஸ், இது 64 GB, 6 GB ரேமு, 64 GB. ஒன் ப்ளஸில் வந்து சிக்ஸ், இது மொத்தம் வந்து மூணு மொபைல் இருக்குது. மூணு மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வந்து ஒன் ப்ளஸ் சிக்ஸு, சிக்ஸ் ஜிபி ரேமு, 64 GB, சரிங்களா? இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பின்னாடி டோர் உடஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி சொல்லுவாங்களே, அந்த கண்ணாடி வந்து மாற்றிருக்காங்க. வெறும் கண்ணாடி மட்டும்தான் மாற்றிருக்காங்க. ஸோ அந்த கண்ணாடியில் ஒரு சின்னதாக ஒரு இது இருக்குது, அது வந்து கம்மு தான், வேறு ஒன்றும் உடையெல்லாம் கிடையாது. இந்த பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதா, உள்ளக்கோ லைட்டாக அந்த கம்மு வந்து சரியாக ஒட்டாததுனால லைட்டாக அந்த கம்மு தெரியுது. இதுவும் அதே விலை தான், 8000 ரூபா. இது மூணு, ஏன்னா இது எதுனால அதே விலைன்னா, இது 8 GB ரேமு, 128, அது ரெண்டும் வந்து 6 GB ரேமு, 64 GB. ஆனால் மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது, எந்த ஃபால்ட்டும் கிடையாது, செம்ம நீட்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது. 6 GB ரேமு, 64 GB, இது ரெண்டுமே. இது மட்டும் பார்த்திங்கன்னா 8 GB ரேமு, 128, சரிங்களா? மொத்தம் மூணு மொபைல் இருக்குது. அப்புறம் வந்து ஒன் ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் விவோவில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஒன் ப்ரோன்றது இப்போ தான் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் நான் விளம்பரம் போட்டுட்டேன். இதோட விலை 9500 ரூபா, சரிங்களா? 9500 ரூபா. யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். இது ஒன் ப்ளஸ் நாடு, இது ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. ஸோ அது நாளைக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், பார்த்துக்கலாம், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது விலை கூட. நேற்றே நான் சொன்னேன் 9000 ரூபா சொன்னாங்கன்னு சொன்னல. ஸோ அந்த போன் இது நம்ம வந்து இதை பற்றி பேச வேணாம், ஏன்னா விலை கூடாது. நமக்கே பிடிக்கலன்னும் போது அதை நான் உங்களுக்கு விளம்பரமாக பேசக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து V25 Pro. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு தான் வாங்கியிருக்காரு அவர் கஸ்டமரு, நேற்று நைட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு காலையில் வந்து விற்கிறாங்க. வாங்கின ரேட்டு, பில்லு, ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். ஸோ அவங்க வந்து பாருங்கள், நேற்று டேட்டில் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 30ஆம் தேதி ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஆனால் கைக்கு கிடச்சது நேற்று நைட்டு தான். ஸோ இன்றைக்கு காலையில் வந்து இன்றைக்கி வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. 36000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம உங்களுக்கு கொடுக்குற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 28000. அவங்க வச்சு கையில் வச்சு ஒரு நாள் வச்சுருக்காங்க, நேற்று வாங்கிட்டு இன்றைக்கி கொடுக்குறாங்க. ஒரு நாள் பீஸு தொடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுக்கு பில்லு கில்லு எல்லாமே எவிடன்ஸு. ஸோ மொபைலும் வந்து பக்காவாக இருக்குது. க்ரெடிட் கார்டில் வாங்கியிருக்காங்க. க்ரெடிட் கார்டில் வாங்குறதுனால நமக்கு எந்த இஷ்யூ கிடையாது. அவங்க அதை வாங்கிட்டு அவங்க அதை வந்து அவங்க ரொட்டேஷன் பண்ணிக்குவாங்க, மணி ரொட்டேஷன் மாதிரி தான், சரிங்களா? எப்படி பார்த்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவோ V25 Pro, சரிங்களா? இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 28000 ரூபா, 28000. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஓகேனா டக்குன்னு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. விலை கம்மி தான், 28000 ரூபான்றது தாராளமாக வாங்கலாம். நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வாங்கின ரேட்டோட 8000 ரூபா கம்மியாக நம்ம வாங்குறீங்க நீங்கள், சரிங்களா? அப்படி ஐடியா இருந்துச்சுன்னா வாங்க. இது வந்து ஒன் ப்ளஸ் ஃபைவ் இது, சி ஒன் ப்ளஸில் ஐஃபோனில் வந்து ஃபைவ் இது. இது வந்து ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 16 GB தான். இது ஒரு கஸ்டமர் இது அனுப்பியிருக்காரு பார்சலு. ஸோ ரேட்டு ஏதோ சொன்னார், எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் இதை வந்து நம்ம நாளைக்கு என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக அவரும் பார்ப்பார். அவர் நம்பர் எனக்கு வந்து அவர் நம்பர் தெரில சரியா எனக்கு. ஸோ அவர் கால் பண்ணாருன்னா நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். 32 GB இது, 32 GB. பேட்ரி ஹெல்த்து இதில் காட்டுவது, ஆனால் மொபைல் வந்து நல்லா பக்காவாக இருக்குது. ஸோ இதோட ரேட் வந்து நம்ம நாளைக்கு என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். பஸ் இது வந்து சாம்சங் டிஸ்பிளே போனது, 7000 ரூபா சொல்லியாச்சு, அது யாரும் வாங்கலை. இது ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காரு, நாளைக்கு நம்ம ரொம்ப நாளாக இருந்துச்சு, இன்னைக்கு தான் வாங்கியிருக்காங்க இதை, சரியா? புதுசு இது, நல்லா பீசுது. ஸோ இன்றைக்கி தான் அது போயிருக்கு, நாளைக்கு கஸ்டம் பார்சல் போட்டு விட்டுருவோம். இது ஒரு கஸ்டமர் கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. அவங்களாம் இன்றைக்கி யாரும் கால் பண்ணல, அதனால் எனக்கே சரியாக தெரில வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரில.
சரிங்களா. இது வந்து ஏற்கனவே உள்ளது. இது ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாரு, அவர் இன்னைக்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணல சார். ஏன்னா நாங்கள் எல்லாமே வந்து நீங்கள் காசு போட்டால் கூட எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கால் பண்ணோம், மத்தியானம் ஒரு கால் பண்ணி பாஸ் பார்சல் போட்டிங்களா என்னாச்சு அப்படின்னு கேட்டால் தான் எங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது நான் ஒன்றும் போடவே இல்லை. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஐபோனில் வந்து 12, இது 12 மினி கிடையாது, 12 சரிங்களா. 12 இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபா. இதோட ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 64 GB தான். ஐபோன் 12 64 GB இன்பில்டு, பேட்ரி ஹெல்த் வந்து 85%, ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங் இது சரியா, ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. ஸோ இது 32,000 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம ஒன்று போட்டோம், பேட்ரி சேஞ்சபிள்னு ஒன்று போட்டோம், பாக்ஸோடு போட்டோம், அது வந்து 31,000 ரூபா போட்டோம். உண்மை தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இது வந்து பக்கா, அது வந்து பேட்ரி சேஞ்சபிள், இது பேட்ரி சேஞ்சபிள்லாம் கிடையாது, ஒரிஜினலாக உள்ளது. ஸோ அதனால் இதோட விலை 32,000 ரூபான்றது தாராளமாக நீங்கள் வாங்கக்கூடிய ரேட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து திருப்பி கிடைக்காது இதெல்லாம் இந்த ரேட்டுக்கு சரியா. ஆஃபர்லாம் முடிஞ்சிருச்சுன்னா விலை பயங்கரமாக ஏறிடும். இது ரெட்மி நேற்று போட்டோம், ஒன்றும் விற்கலை. இது வந்து 9,500 ரூபா தரோம். ரியல்மி 7 ப்ரோ. இது வந்து கொஞ்சம் செகண்ட்ஸாக இருக்குது, மற்றபடி காம்போலாம் ஒரிஜினல் தான் சரிங்களா. காம்போலாம் ஒரிஜினல் தான். இது ஒன் ப்ளஸில் வந்து நாட் N10 சரிங்களா. இது வந்து எவ்வளோ தெரியுமா ப்ரைஸு? அதான் 11,500 ரூபாவா? 11,500 ரூபா சரியா, ஓப்போ எஃப் நைன்டீன் ப்ரோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற ரேட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா சொன்னேன் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா. அப்புறம் வந்து ஓப்போவில் வந்து இது ஒன்றும் போகல பாஸ், இது நிறையா பேர் கேட்டிங்க சரியா. ஓப்போ எஃப் நைன்டீன் ப்ரோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற ரேட்டு வந்து உங்களுக்கு 12,500 ரூபா, 8 GB RAM, 128 சார்ஜர் இன்க்ளூடு சார்ஜர் இருக்குது, இதுக்கு இந்த பாக்ஸ் இருக்குது அது கிட
அதுக்கான பாக்ஸு, ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது, 12,500 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி வந்து இதெல்லாம் தனித்தனியாக போடணுன்னு தான் வச்சுருந்தேன் இந்த வீடியோலாம். ஸோ டைம் இல்லாதனால இப்போ மொத்தமாக போட்டு விட்டு கிளம்புறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சப்போஸ் நாளைக்கு மறுபடியும் தனி வீடியோ முடிஞ்சிச்சுன்னா போட்டு விடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து 8 12 GB ரேமு 256 GB. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய்க்கு தரம் பாஸ். இதில் வந்து ஒன்றும் இல்லை, பேக்ரவுண்ட் லைட்டாக இருக்குது. ஸோ நம்ம அது சொல்லாமல் கொடுத்துடக்கூடாது. பேக்ரவுண்டு லைட்டாக இருக்குது, 12 GB ரேமு, 256 GB மொபைல் வந்து சர்வீஸ் போகாதது. இது வரைக்கும் எந்த ஒரு சர்வீஸும் போல், அவ்வளோ பக்கா நீட் கண்டிஷனாக இருக்குது, தெளிவாகவும் இருக்குது. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா டக்குன்னு வாங்கிக்கோங்க, சரிங்களா. ஸோ மற்றது இது வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டேன். இது வந்து வெறும் டிஸ்பிளே போனதுன்னு சொல்லி போட்டேன் பார்த்தீங்களா. இது ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க, நாளைக்கு அது பார்சல் போட்டு விடணும், சரியா. பார்சலாக இல்லை இங்கே வந்து வாங்கிக்கிறாங்களா எனக்கு தெரியாது. ஸோ நாளைக்கு அவங்க கால் பண்ணும்போது தான் தெரியும், ஆனால் காசு வந்துருச்சு எனக்கு. அப்புறம் வந்து இது வந்து ஒன் ப்ளஸ் நாடில் வந்து இது வந்து முந்தா நாள் வாங்கியிருக்காரு கஸ்டமரு, முந்தா நாள் தான் வாங்கியிருக்காரு. இதுக்கு பில்லு இருக்குது. இப்போ எப்படி விவோ V23 Pro அதே மாதிரி தான் இதுவும், விவோ V23 Pro எப்படி நேற்று வாங்கினாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இதுவும் நேற்று வாங்கினது தான், சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடில் இந்த இடத்துல போட்டிருக்கோம், ஒன் ப்ளஸ் நாடு தருக்கு பாருங்கள், ஒன் ப்ளஸ் நாடு CE 2 Lite 5G மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ரேம், 8 or 6 ஆசியுமே 6 GB RAM, 128. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, இதோட விலை வந்து நான் கொடுக்குற ரேட் வந்து 16,500 ரூபா, 16,500 தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 எவ்வளோ இருக்குது புதுசு, எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, 21,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ 7,000 ரூபா கம்மியாக தரோம் பாருங்கள் உங்களுக்கு. இந்த 7,000 ரூபான்றது அஞ்சு நாள் ஆயிடுச்சு இது. இது எப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சோ அது மாதிரி இது 5 நாள் ஆச்சு, சரிங்களா. வேற என்ன, N20 2 பீஸ் போயிடுச்சு, 3 இருந்ததுல 2 போயிடுச்சு, போப்போ அதுவும் போயிடுச்சு, அது ஒரு குச்ச
குஜராத்ல இருந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு இந்த பூனை, குஜராத்ல இருந்து வாங்கியிருக்காரு. அவருக்கு நாளைக்கு தான் பார்சல் போட முடியும் சரிங்களா. வேற எதுவும் இல்லை பாஸ், அவ்வளோதான் இன்னைக்கு உள்ள ஸ்டாக்கு, இன்னைக்கு உள்ள பொருளுங்களும் அவ்வளோதான் சரிங்களா. நாளைக்கு எதாவது புதுசாக வந்துச்சுன்னா நான் தரேன். வேறு ஒரு சில ஃபோன்லாம் வந்து வெளியில் வச்சுருக்கோம் நாங்கள், இப்போ போட்டதில் ஒரு ரெண்டு மூணு வெளியில் போயிருக்கேன், அது வந்து வித்துருச்சா என்னென்னு தெரியாது, சில இதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் குழம்ப வேணாம், அது இல்லையா அது கொடுத்துட்டாரா நம்ம காசு போட்டோமே அப்படின்லாம் நினைக்க வேணாம். அதெல்லாம் இருக்கும் பக்கத்தில் இந்த ஒரு விவோ ஒன்று லாஸ்ட்டாக போட்டேன்ல, அது தம்பி செக் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல சரியா. அதனால் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகே.